நம்ம ஜெயிக்கிறோமா தோக்கிறோமாங்கிறது முக்கியம் இல்லை நண்பா, கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணமாங்கிறது தான் முக்கியம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, தோத்தாலும் ஜெயிச்சாலும் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ நம்ம வந்து அதை பற்றி பார்க்க போகிறோம். இனி நம்மளுக்கு வந்து புதுசாக வந்துக்கிற லெவலப் ஷாப் ஈவெண்ட்டை பற்றி தான் பார்க்கறோம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அந்த ஒரு மணிஸ்ட் வீடியோ நம்ம வந்து சொல்லியிருந்தோம், இது போல் இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தா நமக்கு வந்து வரது வந்து பண்ண வாய்ப்பு சொல்லிட்டு அதே போல் கொடுத்துருவாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பிரேசஸ் செவ்வளோ பார்க்கும்போது ரிவார்ட்ஸ் வந்து பண்ணால் வேறு போல் இருந்தது, ஆனால் நமக்கு வந்து பார்த்தா இப்போ வந்து வந்தப்போ ரிவார்ட்ஸ் வேறு போலது. அதுக்கு வந்து காரணம்னா அங்கே வந்து கொடுத்தது எதுக்காகனா மணிஸ்ட் அந்த ஒரு ஈவெண்ட்டுக்காக, அதனால் வந்து மணிஸ்ட் சம்மந்தப்பட்ட ரிவார்ட்ஸ் வந்து இருந்தது. ஆனால் நம்மளுக்கு வந்து வந்ததுனா தீபாவளிக்காக, அதனால் வந்து இது சம்மந்தப்பட்ட ரிவார்ட்ஸாக இருக்கும். இப்போ இது வந்து எப்படின்னா நமக்கு வந்து சில பேர் தெரியும், ஒரு சில பேர் தெரியாதில்லை. இப்போ அதனால் சொல்லிடுறேன், இது அப்படி மிஸ்ட்ரி ஷாப் ஈவெண்ட் போலே தான். ஆனால் இதில் என்ன வித்தியாசம்னா, இதில் வந்து பாருங்கள் மூணு லெவல் கொடுத்துருங்க, அதனால் வந்து பார்த்தா மூணு டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட் லெவலுக்கு ஒரு டிஸ்கவுண்ட், செகண்ட் லெவலுக்கு இன்னொரு டிஸ்கவுண்ட், தேர்ட் லெவலுக்கு இன்னொரு டிஸ்கவுண்ட் சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்தா ஒரு லெவலுக்கும் தனித்தனி டிஸ்கவுண்ட்ஸ் தான். இப்போ இந்த ஈவெண்ட் நமக்கு வந்து பாருங்கள் ஃபஸ்ட் லெவலில் 70% டிஸ்கவுண்ட் கிடைச்சதுல, இப்போ இதை வச்சு நம்ம வந்து பார்த்தா 30 டைமுக்கு ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணலாம், செகண்ட் லெவல் அன்லாக் ஆகும். செகண்ட் லெவல் ஓப்பன் ஆகிட்ட பிறகு நமக்கு வந்து அதில் வந்து பார்த்தா தனியாக வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட் லெவலில் 70% கிடைச்சதுல, இப்போ அது போல் வந்து பார்த்தா செகண்ட் லெவலில் என்ன கொடுப்பாங்க அந்த டிஸ்கவுண்ட் வச்சு நம்ம வந்து பார்த்தா செகண்ட் லெவலில் அதோட டைமுக்கு என்ன பர்ச்சேஸ் பண்ணால் நமக்கு வந்து தேர்ட் லெவலில் அன்லாக் ஆகிடும். அதுக்கடுத்து நமக்கு வந்து தேர்ட் லெவலையும் தனியாக வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க. அந்த டிஸ்கவுண்ட் வச்சு நம்ம வந்து தேர்ட் லெவலுக்கான ரிவார்ட்ஸ் வந்து வாங்கிக்கலாம். நமக்கு வந்து புரியும் நினைக்கிறேன், ஒவ்வொரு லெவலுக்கும் தனித்தனி டிஸ்கவுண்ட்ஸ் தான். இப்போ எனக்கு வந்து பாருங்கள் ஃபஸ்ட் லெவல் 70 கிடைச்சதா, செகண்ட் லெவல் போயிட்ட பிறகு எனக்கு வந்து 80 கிடையலாம், இல்லை தேர்ட் லெவல் போயிட்ட பிறகு எனக்கு வந்து 90 கிடையலாம், அது போல் வந்து நமக்கு வந்து மாறி மாறி கிடையலாம், இல்லை வந்து லோவாக கிடையலாம். இது போல் தான் வந்து பண்ணி இந்த ஒரு ஈவெண்ட். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இலைப்பாச போயிட்டு வந்து வாங்கினாலும், ஏன்னா வந்து தேர்ட் லெவல் தான் இலைப்பாச, அப்புறம் அது கூட வந்து பண்ண பண்ணலாம் இது, அதெல்லாம் வந்து வாங்கினா ஃபஸ்ட் வந்து 90 டைம் கொடுத்து இந்த ஈவெண்ட்டில் ஸ்பின் பண்ண மட்டும்தான் அந்த ஒரு இலைப்பாசே அன்லாக் ஆகும். அப்படி அன்லாக் ஆனால் தான் அந்த ஒரு பண்டலையோ இல்லை வந்து பண்ணால் இலைப்பாசே நம்மளால் வந்து பண்ண வாங்க முடியும். ஏன்னா வந்து பாருங்கள் செகண்ட் லெவல் லாக்ல இருக்குது, தேர்ட் லெவல் லாக்ல இருக்குது, அந்த லாக்கை நம்ம வந்து பண்ணால் அன்லாக் பண்ணுறதே நமக்கு வந்து 90 டைம்ஸ் தேவை. 90 டைம்ஸ் கொடுத்து அன்லாக் பண்ணால் தான் அந்த இலைப்பாசை நம்ம வந்து போயிட்டு வந்து பண்ண வாங்க முடியும். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஈவெண்ட்டை பற்றி பார்த்தோன்னா ரொம்ப வந்து ஒரு ஒர்த்தான ஈவெண்ட் தான். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து 1.5 வருஷம் மேலே ஆகுது, 1 வருஷம் கழிச்சு தான் வந்து இதுக்கப்புறம் வந்து எப்போ கொடுப்பான்னு சொல்லி தெரியல. அதனால் நம்ம வந்து பார்த்தா இப்போ வந்து யூஸ் பண்ணிட்டு சூப்பரான ரிவார்ட்ஸ் எடுத்து வேண்டியதான். ஏன்னா செகண்ட் லெவலில் சூப்பரான குளோபல் ஸ்கின் எமோட் சொல்லிட்டு சூப்பராக இருக்குது, அதெல்லாம் வந்து எடுத்து வேண்டியதான். அதுக்கடுத்து தேர்ட் லெவலுக்கு வந்தால் இலைப்பாசனாக இருக்குது, அதனால் வந்து நமக்கு வந்து பிடிச்ச எதனா ரிவார்டு எடுத்து வேண்டியதான். கம்மி டைம்ஸ் தான் செலவாகும். ஆனால் என்ன ஒன்று இலைப்பாசம் நம்ம வந்து வாங்கினா ஃபஸ்ட் வந்து 90 டைம் கொடுத்துட்டு இந்த லெவல்ஸ் எல்லாம் அன்லாக் பண்ண மட்டும் தான் இலைப்பாஸ் கிட்டே போக முடியும். அதுக்கடுத்து போயிட்டு அப்புறம் நம்ம வந்து டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க, அந்த டிஸ்கவுண்ட் வச்சு இலைப்பாசம் வந்து பண்ண வாங்கலாம். உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சு நினைக்கிறேன். இந்த வீடியோ நம்ம வந்து இதில் முடிச்சலாம். அப்புறம் அது மட்டும் நம்மளோட சேனல் நீங்கள் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆள போடுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து இது போல் நம்மளோட சேனல் போய் எல்லா வீடியோஸ் நீங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும். நம்ம நெக்ஸ்ட் இன்னும் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.